ஆமாம் நாங்களே எப்படின்னா ஆல்ரெடி ஒரு 4 ஷோஸ் கிட்ட நாங்களே புக் பண்ணியாச்சு 29th சென்னையில் புக் பண்ணியிருக்கோம் அடுத்து செகண்ட் அக்டோபர் செகண்ட் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி அதான் நாங்களே கிட்டத்தட்ட அடுத்து 4 டேஸ் 5 டேஸ்க்கு நாங்களே திருப்பி திருப்பி போவோம் ஏன்னா வந்து பிஎஸ் 1 வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆயிரும் இட்ஸ் நாட் அன் ஷோ ராஜராஜ சோழன் கரிகால சோழன் ராஜேந்திர சோழன் அவங்க கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும் டேம்ல ஆரம்பிச்சு கோயில் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இட் ஷுட் பி அ நியூ பிகினிங் ஓகே ஒரு புக்காக படிக்கிறப்ப அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ ஸ்க்ரீனில் எப்படி ஒரு ஒரு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஆப்வியஸாக வந்து வந்தியத்தேவன் தான் வந்தியத்தேவன் கேரக்டர் தான் அதான் புக்கில் பார்க்குறப்ப நம்ம வேறு மாதிரி உருவகப்படுத்தியிருப்போம் ஸோ லைவில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக மோஸ்ட்லி தமிழ் சினிமா வந்து அடுத்து இன்னொரு லெவலில் ரீச் பண்ணணும்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து காஸ்டம் குரூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹியூஜ் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அண்ட் பேசிக்காக இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே நம்மளோட தமிழ் சினிமா கேஸ்ட் எல்லாம் ஐ மீன் பெரிய மூவிஸ் எல்லாம் நமக்கு நிறைய டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்கு பட் இந்த டைம் அப்படி இருக்காது மோஸ்ட்லி ஏன்னா இட்ஸ் அ நோன் ஸ்டோரி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க வேர்ல்டு வைட் இப்போ பார்த்துட்ருக்கோம் என்ன இப்போ நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும்னு சொல்லி ஸோ ஆப்வியஸாக வந்து பிஎஸ் 1 வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆயிரும் இட்ஸ் நாட் அன் ஷோ ஸோ லேட்டரான அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து இன்னும் பெஸ்ட்டாக வரணும் ஆக்சுவலாக அதுதான் இப்போது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த சூழ்நிலைக்கு ஏன்னா விஎஃப்எக்ஸ் இஸ் அகெயின் ஒரு பாகுபலியோ இல்லை அகெயின் ஒரு ஆர்ஆர்ஆரோ எல்லாமே வந்து அகெயின் ஒரு கற்பனை ஸ்டோரி இட் கம்ஸ் வித் விஎஃப்எக்ஸ்ன்றப்ப ரொம்ப நார்மல் பிரம்மாண்டோன்ற மாதிரி முடிஞ்சிருது ஸோ வென் இட் கம்ஸ் டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி வர்றப்போ கண்டிப்பாக வந்து ஒரு லைவ் லொக்கேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை அதுக்கேற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷன் வேணும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் டோட்டலி சூட்ஸ் ஏன்னா நம்ம மைண்டில் இருக்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து வி கேன் ரிலேட்டட் அதனால் டெஃபினட்டாக இட் வில் பி அன் சக்ஸஸ் நோ இஷ்யூ ஆமாம் நாங்களே எப்படின்னா ஆல்ரெடி ஒரு 4 ஷோஸ் கிட்ட நாங்களே புக் பண்ணியாச்சு 29th சென்னையில் புக் பண்ணியிருக்கோம் அடுத்து செகண்ட் அக்டோபர் செகண்ட் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி அதான் நாங்களே கிட்டத்தட்ட அடுத்து 4 டேஸ் 5 டேஸ்க்கு நாங்களே திருப்பி திருப்பி போவோம் ஏன்னா எல்லா மூவிஸுமே போகிறோம் மூவிஸ் தான் பேசிக்காக எங்களுக்கு எல்லாமே ஸோ அட்லாஸ்ட் ஓகே ஒரு ஒரு ஒர்த்தான தமிழ் மூவி வருதுன்னு வெயிட்டிங் ஆக்சுவலி கண்டிப்பாக கண்டிப்பாக பிகாஸ் பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும் படிச்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒருத்தர் 5 தடவை படிச்சிருப்போம் ஒரு ஒரு டைம் போக போக நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டே இருப்போம் மேபி ஒரு இங்கிலீஷ் சீரியல் ஆகட்டும் ஒரு கேம் ஆஃப் தோன்ஸ் ஆகட்டும் அதை பார்த்து நம்ம வா இது ஒரு பெரிய டைனாஸ்டி மாதிரி இருக்கேன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி ஒன்று வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் மேபி ஒரு பாகுபலி ஆகட்டும் எல்லாமே ஒரு 2 பார்ட்ஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டாக முடிஞ்சிருது ஸோ பொன்னியின் செல்வன் வந்து இட் வில் பி அண்ட் எக்ஸ்போஷர் டு த வேர்ல்ட் சினிமாஸ்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து கிரேட் சக்ஸஸ் ஆகும் ரிப்பீட்டபிள் வாட்ச் தான் ஆப்வியஸாக வந்து ரிப்பீட்டபிள் வாட்சாக தான் இருக்கும் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி மக்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய டிக்கெட்ஸ் ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ எதிர்பார்ப்புகள் இருக்குதா அதுவும் நல்ல ஸ்டோரி வேறு அது அதுவும் கலைஞர் ஸ்டோரி அது ஸோ நல்லா எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக ப்ரோ நம்ம பார்த்தே ஆகணும் இல்லைனா அதுக்குள்ளே எல்லோரும் ஸ்டோரி போட்டு படத்தை காட்டிடுவாங்க நம்மளுக்கு ஸ்டோரி இல்லை ப்ரோ நிறைய புக்கு படித்தவங்களுக்கு தானே தெரியும் படிக்காதவங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ தெரியாதவங்க இந்த இதை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க கதை ஏன்னா எல்லாராலையும் புக்கு படிச்சுட்டு இருக்க முடியாது ஸோ எதிர்பார்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ப்ரோ எப்படி போதும் கார்த்தியோட ரோல் வந்து வந்தியத்தேவனா சம்திங் வந்தியத்தேவன் அந்த ரோலுக்காக ரொம்ப எதிர்பார்க்குறேன் பிகாஸ் அவர் ரொம்ப கேஷுவலாக நல்லா நடிச்சிருக்க மாதிரி ட்ரெய்லர் அவுட்புட் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்ப்போம் ஐஸ்வர்யா ராய் ரோல் அவங்க தான் வில்லி மாதிரி வில்லி அவங்க அப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க பட் எனக்கு ஸ்டோரி தெரியல அவங்க எப்படி இருக்க போகுதுன்ட்டு நான் பார்த்தா தான் தெரியும் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக ப்ரோ புக் பண்ணலை ஆனால் பண்ணிட்டா கண்டிப்பாக ப்ரோ தமிழோட ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்காக தான் ப்ரோ அந்த இது உங்களுக்கு இருக்குது ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் ப்ரோ இருக்கும் ஸோ அதனால தான் பார்ப்போம் சந்தோஷமாக தான் இருக்குது சோழரை பற்றி சொல்கிறாங்க கடைசி 1011 பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ சோழர்களை பற்றி சொல்கிறாங்க ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டட் தான் இருக்குது பார்க்கணும் எப்படி மணிரத்னம் எப்படி பண்ணியிருக்காரு கார்த்தி எப்படி பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு இதுவாக இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ட்ரெய்லர்லேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது ட்ரெய்லரே சூப்பராக இருக்குது ஸோ எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க எப்படி நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது அட் த சேம் டைம் நம்ம முகலை பற்றி நிறையா படிச்சிருக்கோம் ராஷ்டிரகோட்டாஸ் படிச்சிருக்கோம் பாலாஸ் படிச்சிருக்கோம் ஸோ சோழர்களை பற்றி
தமிழில் வர்றது நல்ல விஷயம்தான். ஸோ இது ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சோழர்கள் பற்றிய பாடல்கள் பற்றியோ நிறையா வரலாம். நமக்கு தெரியாமலே இங்கேயும் மரத்தாஸில் இருந்திருக்காங்க, தஞ்சாவூர் மரத்தாஸ் ஆண்டிருக்காங்க, நம்ம அதுவும் தெரிஞ்சிருக்கிறது நல்ல சான்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். சும்மா பசங்க சொல்லி கேட்டிருக்கேன், நான் ஹிஸ்ட்ரியாக படிச்சிருக்கேன் பட் கதையாக படித்தது இல்லை, எனக்கு பெருசாக சொல்ல தெரியல. பட் நான் படித்தவங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் வந்து நந்தினி கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் கார்த்தி நடிக்கிற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க, வந்தியத்தேவன் கேரக்டர் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மெயினாக எதிர்பார்க்கறது கார்த்தி எப்படி பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் 1900 பார்த்துருக்கேன், அப்போ அவருக்கு அவ்வளோ இது கிடைக்கல, ரெக்கக்னேஷன் கிடைக்கல, அதனால் இப்போது அவர் எப்படி பண்ணியிருப்பார் நினைக்கிறது கொஞ்சம், நான் ஸ்பெசிஃபிக்காக கார்த்தி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் கார்த்தி இப்படி பண்ணியிருப்பாருன்ட்டு. அப்பார்ட் வந்து எல்லாரும் சொல்கிற வந்து ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணி பெருசாக நான் மியூசிக்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சது இல்லை, பட் ஸ்டில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த கதைக்குடையே வந்து மியூசிக்கன் ட்ராவல் ஆகிறதுனால நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில். ஸோ மூவியும் ஆஸ் லாங் அஸ் மூவி அதை ஸ்லோ பண்ணாதது வரைக்கும் ஐ திங்க் மியூசிக் வில் பி பெட்டர் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக இருக்கிற ஆள் நாயகன் மாதிரி படம் கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியும் இது நமக்கு இப்போ என்ன வேணும். அப்பார்ட் ஃப்ரம் 2-3 மூவிஸ் அவர் கொடுத்துருக்க எல்லா மூவிஸும் சூப்பரான மூவிஸ் தான். ஸோ அதனால் இங்கேருந்து அவரோட பெட்டர் ஆள் இருக்க முடியுமான்னு தெரியல, மேபி வெற்றிமான கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் அவரை மாதிரி அவர் என்சைக்ளோபீடியா மணிரத்னம்ன்ற அவர், ஸோ அவரை மாதிரி யாரை கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஆள் ஒரு 3-30 to 40 இயர்ஸ் 3-4 decades பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ஒரு நல்ல பெட்டரான பர்சனாக இருப்பார்னு நினைக்கிறேன். நான் டிக்கெட் போட்டுட்டு ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் ஃபஸ்ட் டே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அவங்க தான் போட்டேன். எனக்கு அவ்வளோ இது வரைக்கும் சொல்ல ஆர்வம் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கார்த்தி எப்படி பண்ணியிருக்காரு எனக்கு அதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து நல்லா இருக்கணும்னு நம்புகிறேன். நல்லா இருந்து எல்லோரும் பார்த்தாங்க அப்படின்னா மோர் தென் சினிமாவுக்கு நல்லதை விட மக்களுக்கு நல்லது. இங்கே இருந்த ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய சான்சஸ் கிடச்சிருக்கு. ஜோதா அக்பரை எல்லோரும் கொண்டாடினாங்க, ஜோதா அக்பர் அபிஷேக் பச்சன் பண்ண எல்லோரும் கொண்டாடினாங்க. ஸோ சிமிலர் டு தட் இங்கே இதுவும் எல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னா இங்கே சோழர்கள் பற்றி சோழ இந்தோனேஷியா வரைக்கும் தே ஹவ் ரூல்ட் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா அப்போவே அவ்வளோ தூரம் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலண்ட்டு ஸ்கில் இல்லாமல் அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ ராஜராஜ சோழன், கரிகால சோழன், ராஜேந்திர சோழன் அவங்க கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும், டேம்ல ஆரம்பிச்சு கோயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இட் ஷுட் பி நியூ பிகினிங். நான் வந்து பொன்னியின் செல்வன் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விக்ரம்காக தான் எதிர்பார்க்குறேன். அதில் வந்து கார்த்தி வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். பொன்னியின் செல்வன் வந்து நான் இதில் விக்ரம் வந்து நான் பார்த்த வரைக்கும் வில்லம் மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க எவ்வளோ ஆகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். எதனால எதனாலனா எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய், ஏஆர் ரம்மன் மியூசிக்கு, அதனால் அப்புறம் மணிரத்னம் டைரக்ஷன், அதனால் நான் இது ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன். சோழர்கள் வரலாறு வந்து எங்கள் ஊர் தஞ்சாவூர் தான், அதனால எனக்கு அதை பற்றி தெரியும், அதனாலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்னு, அதனால ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவே போய் பார்ப்போம். நம்ம அது எந்த அளவு ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறீங்க? அது வந்து நிறைய பேர் கதை படிச்சிருப்பாங்க, பொன்னியின் செல்வன் கதை, ஆனால் வந்து எல்லாருக்கும் இது தெரியாது, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம், சக்ஸஸ் பண்ணிட்டு வரான்? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். மியூசிக் சூப்பராக இருக்குது, அந்த அந்த பாட்டு ஒன்று சாங் நல்லா இருக்கு, கார்த்தி பாட்டு பொன்னி நதி சாங். வெயிட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மிக ஆர்வமாக இருக்கிறேன், ஏன்னா ஹிஸ்ட்ரி படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, இதை இது வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கதை படிச்சிருக்கேன், ஸ்டோரி முதல்ல படித்தது அது சரியான ஞாபகம் இல்லை, பட் ஆனால் விக்ரம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா த்ரிஷா நடிச்சிருக்காங்க, எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். ஐஸ்வர்யா ராய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தமிழ் மூவியில் நடிக்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏறமா சார் மியூசிக் சூப்பராக இருக்கும், கேட்கவே வேண்டாம். அவருடைய சாங்ஸு மியூசிக்கெலாம் நல்லாவே இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் இந்த படத்தை பார்க்க. சோழர்கள் வரலாறு எந்த அளவு ஆர்வமாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்கறது, தியேட்டரில் பார்க்க? இமேஜினேஷனாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சார் சூப்பர், அதை பற்றி சொல்லவே வேண்டாம். அவரை தவிர வேறு யாரும் இந்த படத்தை எடுக்கவே முடியாது, அவர் ஹிஸ்ட்ரிக்கே பேர் போனவர். கண்டிப்பாக டிக்கெட் கிடைச்சா கண்டிப்பாக வரும், ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ சார். இல்லை, 6-6 AAA இது தான் நினைக்கிறேன். 3AAA இந்த படம் தான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கு, அந்தளவுக்கு பிக் ஸ்டார் காஸ்ட், அந்தளவுக்கு செலவில் பிக்
இட் இஸ் அ பிக் பட்ஜெட் ஹியூஜ். பொன்னியின் செல்வன் ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன், இப்போ தான் படிச்சிருக்கேன். இது ரிலீஸ் இது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படிச்சிருக்கேன். எதிர்பார்க்குறீங்க இருக்கும், ஏன்னா மணிரத்னம் அண்டு ஹீரோயின்ஸ் கிரேட் ஹீரோயின்ஸ் அண்டு கிரேட் ஹீரோஸ் ஏன்னா எல்லாம் ஸ்டார் காஸ்ட்டு, சூப்பர் ஸ்டார் காஸ்ட்டு. டைரக்டர் இஸ் ரெனவுண்டு டைரக்டர், அவ்வளோ இருக்குது, அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு, கேரக்டர் ரொம்ப எதிர்பார்க்க. அது ஆக்சுவலி 15 கேரக்டர் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. மெயின் கேரக்டர் எந்த குந்தவ, ரெண்டு ஹீரோயினும் பெரிய கேரக்டர் தான். ஐஸ்வர்யா ராய் கேரக்டரு, இவங்க ரெண்டுமே கிரேட்டாக இருக்காங்க. அவுட் சைடு பார்த்தா ஸ்டில்ஸ் ரொம்ப கிரேட்டாக இருக்கு, நாட் ஜஸ்ட் கிரேட், வெரி கிரேட். அது இன்னுமேல தான் பார்க்கணும், ஏன்னா அந்தளவுக்கு மியூசிக் வந்த மாதிரி தெரியல. என்ன ட்ரைலர் மட்டும்தான் பார்த்துருக்கேன், ட்ரைலர் வெரி குட். யார் வான் மியூசிக், இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ரொம்பவே எதிர்பார்க்குறேன், ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், இட் இஸ் நாட் ஓடிடி மூவி, ஸ்க்ரீன் மூவி. இது ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்கணும், ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு, பிரம்மாண்டமாக எதிர்பார்ப்பு பிரம்மாண்டமாக இருக்கு. மகாபாரதம் படமாக எடுத்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கும். பாகுபலிக்கு அப்புறமா அந்தளவுக்கு எதிர்பார்க்குறேன், பாகுபலிக்கு அப்புறம் அந்தளவுக்கு வாட் இஸ் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் மூவி ட்ரிபிள் ஆர். அதுக்கப்புறம் இது தான் நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இல்லை, மண்டேக்கு தான் இருக்கான் டிக்கெட்ஸ். இல்லை சரியா?